நாளில் ஒரு ப்ரோக்ராம் போட போகிறேன், அதை சந்திரலேகாட்டை செக் பண்ணுறேன். காஷ்மீர் விவகாரத்தில் உலகமே வந்து எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க, ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து எதிர்கட்சியினர் வந்து எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இந்த நிலையில் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் தமிழ் மக்கள் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பார்கள். அடுத்த வர 2 வருஷத்துக்கு அப்புறம் வர தேர்தலில் தமிழ்நாட்டில் இப்போ சூழ்நிலை மாறி போயிடுது. மக்களோட இளைஞரில் படித்தவர்களில் ஒரு தேசபக்தி உணர்வு வந்திருக்கு. அதனால் எல்லாம் வந்து பழைய காலத்தோட அரசியல் பண்ணி இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், தனிப்பட்ட இந்தியா, தனிப்பட்ட நாடு உருவாக்குறதுக்காக பேசுகிறாளோ இல்லாட்டா விடுதலை புலிகளை ஆதரவு கொடுக்குறாளோ அந்த காலம் மாறிடுத்து. ஆனால் இது ஒரு வாழ்க்கை புரியலை. ஆகவே ஆனால் ஒரு வித்தியாசம் ஆகாது. இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஆதரவு, அரப் கண்ட்ரீஸ்லையும் பெரிய அளவுக்கு ஆதரவு, அமெரிக்கான்னு இன்றைக்கி சொல்லிட்டார்கள். இது இன்டர்னல் இந்தியாவோட உள்ள பிரச்சனை, இதில் வந்து வெளிநாட்டோட ஒன்றும் அதிகாரம் கிடையாது. காஷ்மீர்லேயும் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து எல்லோரும் வெளியில் இப்போ வர அமைச்சுட்டா, ஸ்கூலில் போக அமைச்சுட்டார்கள். அதனால் மிகப்பெரிய வெற்றி நம்ம பிஜேபிக்கும் நரேந்திர மோடியோட நேற்று. ஆமாம், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது என்ன பண்ணுறது, விஜயா எப்போ மக்கள் ஆதரவு கொடுக்குறாலோ அப்போ இது மாதிரி தான் நடக்கும். காங்கிரஸில் வந்து இந்த வெளிநாட்டிலேருந்து வந்த, இட்டலியிலேருந்து வந்த தலைமை இருக்கேன், அது வந்து இதுவரையும் 10 வருஷம் ஆட்சியில் வந்து இதெல்லாம் இது மாதிரி அட்டகாசம் பண்ணியிருந்தார்கள். ஆனால் இனிமே முடியாது. மக்களுக்கு வந்து ராமர் கோயில் வேணும். இந்துக்கள் வந்து 82% முஸ்லீம்லேயும் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள், எங்களோட முன்னோர்கள் வந்து இந்து, அதனால் எங்களுக்கு வந்து ஆக்சேஷம் இல்லை, வந்து ராமரோட கோயில் இருந்தால் நாங்கள் எதிர்பண்ண மாட்டோம். அதனால் எல்லா பிரச்சனையும் பிஜேபி எதை எடுத்து சமாதானம் தேடுறாலோ அதில் வந்து மக்களுக்கு ஆதரவு இருக்குது. அதுக்காக தான் காங்கிரஸ் மாதிரி பிரிஞ்சு. எப்படி கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ வந்து ஒரே ஒரு எம்பி தான் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு, எங்கேருந்து எங்கே வந்திருக்கா, கீழே வந்திருக்கா. அதனால் காலத்தில் வந்து நம்ம எண்ணத்தை மாத்தாட்டால் இதுதான் நடக்கும். இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸோட முன்னாள் தலைவரை எந்த ஒரு பதிலும் சொல்லலை. திராவிட முன்னேற்றக்கும் தேசபக்தியும் ஒன்றா சேராது. சொல்லட்டுமே, என்ன வித்தியாசம், என்ன பட போகிறது, மாற்ற முடியாது. எப்போ வந்து ராஜ்யசபாவில் எங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாதையோ அங்கே வந்து நம்மளுக்கு 2/3 மெஜாரிட்டி கிடச்சிருக்கு. 120 எதிர்கட்சிக்கு வந்து 60 தான், 120 vs 61. இப்போ இது மாதிரி வந்து சமாஜ்வாதி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் பார்ட்டி எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்கார்கள். அதனால திராவிட முன்னேற்றம் என்ன சொல்லலாம், யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இதே வந்து கலைஞருடைய சிலை திறப்பு மம்தா பானர்ஜி வந்து தமிழக திமுக பார்த்தமே, அதே காங்கிரஸ் கூட தான் இருந்தாங்க, இப்போ வந்து மம்தா பானர்ஜி அழுத்ததுக்கான காரணம் இப்போ காங்கிரஸ் வந்து தனிப்பட்ட கட்சி பாட்டு தனியாக நின்று ஜெயிச்சிருக்கா. அதனால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்குது நம்ம அரசியலில். இவள் அழைப்பு கொடுத்துருப்பார்கள், அதில் வந்து இறந்து போய் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றும் தவறாக சொல்ல மாட்டோம்.